ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைனி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிச்சன் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இது எல்லோருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய சேனலில் போய் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் கிச்சன் டிப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எல்லாம் செக் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிளக் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹோல்டர் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஒரே ஒரு ஹோல்டர் தான் இருக்கும். அதில் வந்து நம்ம அட் அ டைமில் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ கிச்சன்லேயே எடுத்துக்கோங்க, நம்ம வந்து மிக்ஸி யூஸ் பண்ணுவோம், கிரைண்டர் யூஸ் பண்ணுவோம், ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஹோல்டர் தான் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோல்டர் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து அடாப்டர். இது வந்து 3 pin வந்து நம்ம போட முடியும். இதில் பாருங்கள், கீழே ஒன்று, மேலே ஒன்று, இந்த மாதிரி நிறைய டைப்பில் உங்களுக்கு கிடைக்குது. இதை விட 5 இருக்கிற மாதிரிலாம் கிடைக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அட் அ டைமில் த்ரீ வந்து கேபிள்ஸ் வந்து நீங்கள் போட முடியும். இப்போ வந்து சார்ஜர் போட்டிருக்கேன், அப்புறம் லேப்டாப் போட்டு போட்டிருக்கேன், அப்புறம் வந்து சிஸ்டம் ஓடது போட்டிருக்கேன். ஸோ இப்போ 3 இது நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட் அ டைமில் 3 வந்து பிளக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். 3 இதையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் கிச்சனில் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் சிஸ்டம் பக்கத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2. இப்போ நம்ம வீட்டில் வேஸ்ட்டு கிளாத் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ நைட்டிஸ்லாம் நமக்கு கிழிஞ்சிருச்சு அப்படின்னா, இல்லை லைட்டாக கிழிஞ்சிச்சுனா கூட நம்ம போட மாட்டோம், நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் நம்ம வந்து கடையில் டிஷ்யூ பேப்பர் வாங்குறதுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதை சின்ன சின்னதாக நம்ம நைட்டியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கடையில் நமக்கு ஸ்வீட் வாங்கினா ஸ்வீட் பாக்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நைஃப் நல்லா ஹீட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி குட்டி குட்டியாக டிஷ்யூ பேப்பர் சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த துணியை வந்து நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா வந்து மடித்து உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த 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 மூடியை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் மாதிரியே நமக்கு இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஏதாவது பால் ஏதாவது சிந்திருச்சு, இல்லை குழம்பு சிந்திருச்சு அப்படின்னா லைட்டாக டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு தூக்கி போட்டுருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதையும் நம்ம துணியை வச்சு லைட்டாக வந்து தொடச்சிட்டு தூக்கி போட்டுடலாம். ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுனால ஒரு நைட்டிலே உங்களுக்கு 50-60 வந்து துணி கிடைக்கும். அதை நீங்கள் டிஷ்யூ பேப்பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். கடையில் அதிகமாக விலை கொடுத்து டிஷ்யூ பேப்பர்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இந்த மாதிரி கிழிஞ்சு போகிற நைட்டிஸ், இல்லை கிழிஞ்சு போகிற ட்ரெஸ்ஸஸ், இதை சாரீஸ் காட்டன் சாரீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோருக்கும் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். டிப் நம்பர் 3. இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதுங்க, இது வந்து ஹூக் சொல்லுவாங்க. இதில் வந்து 6 kg வரைக்குமே வெயிட் தாங்கும். இது வந்து நீங்கள் கார்லேயும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இது காரில் யூஸ் பண்ணுறது தான். காரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம சீட்டில் பின்னாடி இந்த மாதிரி நம்ம பேக் சைடில் உட்காந்துருக்கும் போது முன்னாடி சீட்லேருந்து நம்ம இந்த மாதிரி ஹேங் பண்ணி இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் தொங்க விடுறது முக்கியமான ஐட்டம், இந்த மாதிரி கீழே வைக்க முடியாது உடஞ்சிற ஐட்டம், இப்போ முட்டையெல்லாம் வாங்கினா நம்ம வைக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஹேங் பண்ணி இதில் வந்து இது பண்ணலாம். 6 kg வரைக்கும் இதில் வந்து வெயிட் தாங்கும். இதை நம்ம எப்படி வீட்டில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து வீட்டில் ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. இந்த ஹேங்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கபோர்டில் வந்து நம்ம ட்ரெஸ் மாட்டுறதுக்கு ஒரு ஹேங்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம இதை மாட்டலாம். அதுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வளையம், இல்லை பாப்பாங்களோட வளையல், இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் வந்து இதில் மாட்டிட்டு இதை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த ஹேங்கரில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் ஹேங்கரில் வந்து மாட்டலாம். இல்லை இந்த மாதிரி வளையம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெட்டல் பேங்கிள்ஸ் கிடைக்குது இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் எஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு எஸ் மாதிரி வளைச்சிட்டு அதை நீங்கள் வந்து உங்களோட ஹேங்கரில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதை மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள் இதை இப்போ எப்படி மாட்டலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வீட்டில் ஹேங்கர்ஸ் இருக்கும் இல்லையா, துணி கொடுக்குறதுக்கு கபோர்டில் கொடுத்துருப்பாங்க, அதை மாட்டி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஹேண்ட்பேக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நம்மளோட மாஸ்க் ஆகட்டும், எது வேணாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்க முடியும். இப்போ அர்ஜென்ட்டாக ஏதாவது சின்ன சின்ன பேக்ஸு அந்த மாதிரி கூட நீங்கள் ஹேங் பண்ணி வைக்க முடியும். நல்லா வெயிட் தாங்கும், 6 kg வரைக்குமே நல்லா வெயிட் தாங்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது டிப் நம்பர் 4.
இப்போ நம்ம வீட்டில் நம்மளோட சாரீஸ் பட்டு சாரீஸ் இருக்கும், இப்போ நிறைய சாரீஸ் வச்சுருப்போம். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியான சாரீஸ் அப்படின்னா நம்மளோட கல்யாண சாரீஸ் அந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து பாதுகாக்கணும், இல்லைனா அப்படின்னா சீக்கிரமாகவே அது வந்து இதாகிடும். அந்த மாதிரி நம்ம நீட்டாக எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிசைனர் சாரீஸு இந்த மாதிரி நல்ல சாரீஸ்லாம் நம்ம வந்து நம்ம வீட்டில் ஆர்கனைசர்ஸ் மூலமாக வந்து நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து அமேசானில் வந்து வாங்கினேன் இந்த ஆர்கனைசர். இது வந்து என்னோடய கல்யாண சாரீ. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேங் பண்ணாலோ இல்லை வந்து அப்படியே வந்து வெளியில் மடித்து வச்சாலோ டஸ்ட் ஆகிறதுக்கோ, ஹேங் பண்ணால் அதில் பண்ணியிருக்கிற அந்த நூல் இலைகள்லாம் பிரிகிறதுக்கு இல்லை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இதுவுமே என்னோடய நிச்சயதார்த்த சாரீ. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப பத்திரப்படுத்தி வைக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஆர்கனைசர்ஸ் நிறைய வைக்கிறாங்க அமேசானில், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அந்த ஆர்கனைசர் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கிடைக்குங்க, நல்லாயிருக்கு இந்த ஆர்கனைசர். ரொம்ப நம்ம துணி மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 3 sides வந்து லாக்கில் இருக்குது. முன்னாடி வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க, நம்ம ஜிப் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மினிமம் இந்த பேக்கில் வந்து 10லேருந்து ஒரு 12 sarees வந்து நம்ம வைக்கலாம். நல்லா ஆர்கனைஸ்டாக டபுள் சாரீஸாக வைக்கணும். மடித்து வச்சிங்க அப்படின்னா 12 sarees வைக்கவே நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து மடித்து வைக்கணும், அப்படியே வந்து வைக்க அப்படியே ஃப்ளாட்டாக மடித்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரி இது மாதிரி 2 sarees வச்சிங்க அப்படின்னா நல்லா நிறைய சாரீஸ் வைக்க முடியும். இதில் இப்போ ஒரு 10லேருந்து 12 sarees வரைக்கும் வைக்கலாம் நீங்கள் நல்லா வச்சிங்க அப்படின்னா. நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்போ நீங்கள் மேலே செல்ஃபில் வச்சுருந்தா கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அது ஆக்சசபிளாக இருக்கும். பாருங்கள், இப்படி வச்சுட்டு நீங்கள் நல்லா வந்து ஜிப் க்ளோஸ் பண்ணுங்கள். ஜிப் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எந்த பேக்கில் எந்த சாரீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக பார்த்து எடுத்துக்க முடியும். ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். மேலெல்லாம் நல்லா சாஃப்டாக கொடுத்துருந்தாங்க. டிப் நம்பர் 5, இப்போ நம்ம டிடர்ஜென்ட் இல்லை இந்த மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் இருக்கிறத வந்து நம்ம போட்டு ஸ்பூன் போட்டு வைப்போம். ஆனால் அந்த ஸ்பூன் வந்து எப்போ பார்த்தாலும் உள்ளே போய் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி உள்ளே இப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே போய் விழுந்துடும். நம்ம க்ளோஸ் பண்ணுறப்போ இப்படியும் நம்மளால் உள்ளே வந்து தள்ள முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்னா இப்படி நம்ம ஸ்பூனை வந்து இப்படி வைக்கலாம். இப்படி வச்சிங்க அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாலுமே அது ஒன்றுமே ஆகாது, நம்ம கையில் வந்து எதுவும் ஆகாது. எடுக்கிறப்ப இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணி திருப்பி இப்படி வச்சிடலாம். ஸோ ஸ்பூன் எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப யூஸாக. இப்போ ஈரக்கை இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம மாவு எடுக்கிறோம், அரிசி மாவு எடுக்கிறோம், சுகர் எடுக்கிறோம் அப்படின்னா ஈரக்கை இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, இப்போ எல்லா வீட்லேயும் விம் லிக்விட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது ஒரு பவுலில் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊற்றி அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படி தொட்டு தொட்டு தேய்ப்போம். அப்படி தேய்க்கிறப்ப என்ன ஆகும்னா நம்ம பாத்திரம் விளக்கி முடிச்சுட்டு இப்போ நைட் டைம் நம்ம பாத்திரம் விளக்குறோம் மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கீழே தான் ஊற்றி ஆகணும். அப்படியே வச்சிங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம தொட்டு நம்ம டிப் பண்ணி தேய்ச்சதுனால அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் அந்த விம் ஜெல்லில் இருக்கும். ஸோ ஆனால் அது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக தான் ஆகும். அதுக்கு வேஸ்ட் ஆகாமல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு ப்ராடக்ட் பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் இந்த இது நான் வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலே வந்து ஓப்பன் இருக்குது, இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம லிக்விட் ஊற்றிக்கலாங்க. இதில் வந்து 1.5 லிட்டர்லேருந்து 700 ml வரைக்குமே நமக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு விம்ஜெல் ஊற்றிட்டு அதில் எப்பயும் போல் நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் ஊற்றி எந்தளவு நீங்கள் யூஸ் பண்ணுங்களோ அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ்ஸிங் முதல்ல உள்ளே வச்சு இதை முதல்ல லாக் பண்ணணும். இதை நல்லா லாக் பண்ணிக்கோங்க, நல்லா லாக் ஆகுது, சூப்பராகவும் டைட்டாக. ஸோ இதை வந்து இதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா இதிலிருந்து நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு ப்ரெஸ் பண்ணுறப்போ நல்லா வந்து விம்ஜெல் வருதுங்க. பாருங்கள், ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா வந்து ஒரு நல்லா விம்ஜெல் வருது. நீங்கள் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு தேவையான அளவு மட்டும்தான் வரும். பாரு, இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம், வேஸ்ட் ஆகாது. ஸோ நீங்கள் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதில் வந்து அந்த பிளேட்டை மட்டும் நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டா போதும். அந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்பாஞ்சையும் வந்து அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ட்ரை ஆகி அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போயிடும்.
ஸோ இது ரெண்டு பர்பஸ்க்கும் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இனிமேல் வந்து விம்ஜல் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். கட்டாயம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.